வணக்கம். இந்திய அரசியல் சமூக செயற்பாட்டாளரான அருணா ராய் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. அருணா ராய் ஒரு இந்திய அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ஆவார். இவர் தொழிலாளர்கள், உழவர்கள், ஒற்றுமை பலம் என்ற அமைப்பின் அமைப்பாளர் ஆவார். இவர் தகவல் அறியும் உரிமைக்கான இயக்கத்துக்காகவும் அறியப்படுகிறார். தேசிய பரிந்துரை அவையின் உறுப்பினராகவும் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டில் சமூக தலைமை திறனுக்காக ராமன் மக்சேசே விருது பெற்றார். 2010ஆம் ஆண்டு பொதுத்துறை, நிர்வாகம், கல்வி மற்றும் மேலாண்மையில் சிறுமைக்கான லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருதினை பெற்றார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அண்ணா ஹசாரே நிகழ்த்திய ஜன் லோக்பால் மசோதாவிற்கான போராட்டத்தின் போது அரசு நிலைக்கும் அண்ணா குழுவினரின் நெகிழ்வற்ற நிலைக்கும் இடைப்பட்ட உரையாடி தீர்வு காணக்கூடிய நிலையை பரிந்துரைத்து ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தகவல் உரிமை சட்ட போராட்டத்தில் இணைந்திருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் கருத்து வேற்றுமை கொண்டார். அருணா ஜூன் 26, 1946 ஆண்டு சென்னையில் ஹேமா மற்றும் துரைசாமி ஜெயராம் தம்பதிகளுக்கு பிறந்தவர். இவரது பெற்றோர் தமிழ் பிராமண குடும்பத்தினராக இருந்தபோதும் முற்போக்கு கருத்துக்கள் கொண்டிருந்தனர். தந்தை ஜெயராம் விடுதலைக்கு பிறகு இந்திய அரசு அதிகாரியாக பணியாற்றியவர். அரசு பணி காரணமாக தில்லியில் வாழ்ந்தபோதும் அருணா சென்னையில் கத்தோலிக்க மடாலய பள்ளி ஒன்றில் படித்தார். பின்னர் கலாசேத்ராவில் 2 ஆண்டுகள் பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை பயின்றார். அதன் பின்னர் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திலும் தில்லியிலும் உள்ள பாரதிய வித்வா பவனிலும் கல்வி பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.